கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் நெல்லை ஜோதிடர் அகிலன் அண்ணாதுரை. திதி யோகா கர்மத்தை பற்றி ஒரு சிறு விளக்கம். நமக்கு இப்போது நிறைய பிரச்சனைகள் வருது, அதில் நம்ம யூடியூப் பார்க்குறோம், நிறைய சேனல் இது பண்ணுறோம். அதில் வந்து திதியை பிடிக்கவா, யோகத்தை பிடிக்கவா, கர்ணத்தை பிடிக்கவா, நாளை பார்க்கவா, இல்லை நட்சத்திரத்தை பார்த்தவா, இல்லை அஞ்சையும் எடுக்கவா அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு குழப்பம் நிலவுது. இதில் உங்களுக்கு ஒரு சின்ன தெளிவு, இந்த ஐந்து பேரில் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் யார் பலமாக இருக்காருன்னு பாருங்கள். இதை எப்படி பார்க்குறது அப்படின்னா, ஒரு சின்ன இன்று அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அதை பார்த்துக்குங்க. அந்த பலமாக இருக்கிறவரை நீங்கள் தொடர்ந்து விடாமல் பிடிங்க. இதான் சார் வெற்றிக்கு அமைப்பு. இப்போ பாருங்கள், நாளுக்கு அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய். நல்லா கேளுங்க, இந்த செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் லான்னு போட்டிருக்கும், லக்னத்துக்கு கேந்திரத்தில் இருந்தால் 100 மடங்கு பலமாக இருக்கார். அப்போ நாளுக்கு அதிபதி நல்லா இருக்கிறாரு. சரி, அதுக்கடுத்து சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தால் 75% நல்லா இருக்கிறாரு. சார் இதுவும் இல்லை சார் அப்படின்னா, சூரிய பகவானுக்கு கேந்திரத்தில் இருந்தால் 50% பலமாக இருக்காரு. இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, சூரிய லக்னத்துக்கா, சந்திரனுக்கா, சூரியனுக்கா, இந்த பெர்சன்டேஜ் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருக்குது. அப்போது நீங்கள் அந்த நாளை எடுக்கும் பட்சத்தில் எந்த நாளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு முழுமையான வெற்றி. இல்லை சார், எனக்கு நாளுக்கு அதிபதி கேந்திரம் பெறலை, லக்னத்துக்கும் பெறலை, ராசிக்கும் பெறலை, சூரியனுக்கும் பெறலை. அடுத்து வாங்க திதி. திதிக்கு அதிபதி சுக்கர பகவான். அப்போ உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் தான் திதிக்கு அதிபதி. அப்போ அந்த சுக்கர பகவான் லக்னத்துக்கு கேந்திரத்தில் இருந்தால் 100 மடங்கு நீங்கள் திதியால் எடுக்கிற விஷயங்கள் வெற்றியாகும். அதே மாதிரி சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தால் 75% வெற்றியாகும். சூரியனுக்கு கேந்திரத்தில் இருந்தால் 50% வெற்றியாகும். விதி மதி கதி. அப்போ திதிக்கு அதிபதி எப்படி இருக்காருன்னு பாருங்கள். இந்த மூணுமே சரியில்லைன்னா நம்ம திதியை ஃபாலோ பண்ணி வெற்றியிட முடியாது. அவங்களுக்கு ஆச்சு இவங்களுக்கு ஆச்சு கம்பேர் பண்ணாதீங்க. நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்து நட்சத்திரம். இப்போ ஒரு சிலர்கிட்ட ஒரு இந்த நட்சத்திரத்தை எடுத்தால் சேச்சிடலாம், அந்த நட்சத்திரத்தில் ஒரு மெண்டலாலிட்டி இருக்குது, எடுக்கலாம் ஜெயிக்கலாம். அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன். அவர் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு கேந்திரத்தில் இருந்தால் நீங்கள் எந்த நட்சத்திரத்தை வெற்றின்னு, இப்போ சம்பத்து தாரை எடுக்கிறீங்க பணத்துக்கு, அது கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அவர் கேந்திரம் பெறலைன்னா அது நடக்காது. அதே மாதிரி சந்திரனுக்கு கேந்திரம் இருந்தால் 75% கண்டிப்பாக வெற்றி உண்டு. சூரியனுக்கு கேந்திரம் இருந்தால் 50%. அப்போ அவர் பலமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி. பலம் இல்லாத பட்சத்தில் அவரை ஃபாலோ பண்ணுறது மற்றவங்களை கம்பேர் பண்ணது வேஸ்ட்டு. ரைட்டு, அடுத்தாப்பில் திதி யோகம். யோகத்துக்கு அதிபதி குரு பகவான். அப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எப்படி இருக்காருன்னு பாருங்கள். லான்னு போட்டிருக்கோம், அதுக்கு கேந்திரத்தில் 1 4 11 இருந்தால் யோகம் உங்களுக்கு வேலை செய்ய போகுது, யோகத்தால் நீங்கள் நன்மை அடைவீங்க. அதே மாதிரி யோகம்னா யோகி அவயோகின்னு பார்க்குறோம் இல்லையா, அப்போ இந்த யோகி அவயோகியை ஃபாலோ பண்ணுறது இந்த குரு கேந்திரத்தில் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணால் தான் வெற்றி கிடைக்கும். சரி சார், அப்படி இல்லை சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்குது அப்படின்னா அவருக்கும் 75% வெற்றி உண்டு. இல்லை சார், சூரியனுக்கு கேந்திரத்தில் இருக்குது 50% வெற்றி உண்டு. அப்போ யோகி அவயோகி செயல்படுத்தணும்னா இந்த குரு பகவான் நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்னு பார்த்துக்குங்க. ஃபைனல் சனி பகவான், அதாவது கரணத்துக்கு அதிபதி ஜென்ரலாக சனி பகவான். இப்போ காரிய வெற்றின்னு சொல்கிறோம், கரணம் அப்படின்னா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நமக்கு வெற்றி ஆகணுங்கிற ஆசை இருக்குது. ஆனால் சனி பகவான் பிறக்கும் போது லக்ன கேந்திரத்தில் இருந்துட்டார்னா அவர் கரணத்தை எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி அடைவார். சார் அப்படி இல்லை சார், சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கார் 75% வெற்றி உண்டு. இல்லை சார், சூரியனுக்கு கேந்திரத்தில் இருக்கார் 50% வெற்றி உண்டு. மற்றவங்க 2 முறை போனாங்கன்னா நீங்கள் 4 முறை போனீங்கன்னா வெற்றி அடைஞ்சிருவீங்க. இதில் நல்லா கவனிங்க, நீங்கள் பிறந்த நாளா, திதியா, யோகமா, கரணமா, நட்சத்திரமா, இந்த அதிபதியில் 5 பேரில் 1 வராவது பலமாக இருப்பாங்க, லக்னத்துக்கு கேந்திரத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளுடைய ஆசைகள் கண்டிப்பாக வெற்றி அடையும். இது தெரியாமல் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, நானும் ஃபாலோ பண்ணேன், அவங்களுக்கு நடக்குது, எனக்கு நடக்கலைன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும் சார், நமக்கு நல்லா இருக்கணும்ல. இதை மட்டும் தெளிவுபடுத்திடுங்க. அப்போ திதியோகம் மூலிமா நீங்களும் திதியோகிறது மூலமாக வெற்றி அடையலாம். இந்த சூட்சுமத்தை தெரிஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக 100 மடங்கு வெற்றி உண்டு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.